Hi friends, welcome to SweRag Artistry. In this video, we will embroidery. This is the embroidery. Tuni, embroidery nool, embroidery frame, needle, scissors. In this video, we embroidery Kamal stitch variation stitch. Design paranga, easy design. Just a stem, leaf potte. In this petal irukkira maadhiri or floral design varanjirukke. இங்க நான் போட்டு வச்சிருக்கேன் அந்த ஸ்டிட்ச் இப்போ எப்படி போடலாம் அப்படினு காமிக்கிறேன் ஃபர்ஸ்ட் இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க நம்ம 3 லைன்ஸ் போட்டுக்க போறோம் நம்ம கமல் எம்ப்ராய்டரியில ஒரு 5 7 அது மாதிரி லைன்ஸ் போட்டுக்கிட்டு அதல நம்ம வர்க் பண்ணுவோம் பட் அதே மாதிரி இது கொஞ்சம் வேரியேஷன் ஸ்டிட்ச் அப்படினு சொல்லிருக்கேன் சோ ஈக்குவலா 3 ஸ்டிச்சஸ் நம்ம போட்டுக்கறோம் வெர்டிகல் லைன்ஸ் 3 வெர்டிகல் லைன்ஸ் இதுக்கு நீங்க ஆங்கர் த்ரெட் யூஸ் பண்ணிக்கலாம் கோன் த்ரெட் தான் யூஸ் பண்ணனும்ன்றது இல்ல ஆங்கர் த்ரெட்ஸ் பால் காட்டன் நீட்டிங் காட்டன் எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது மாதிரி 3 வெர்டிகல் லைன்ஸ் போட்டுக்கோங்க போட்டுட்டு இங்க சைடுல இருந்து நம்ம இத ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இத நீங்க நல்ல இழுத்து டைட்டா இருக்கிற மாதிரி fix பண்ணிக்கணும் ஆல்டர்னேட்டா 1 விட்டு 1 நம்ம கமல் வர்க் பண்ற மாதிரியே தான் But this application is a little different. Prepare again. You can see this is a good thing. This is a நூலுக்கு thing. This is a நூலுக்கு மேல அது மாதிரி மாத்தி மாத்தி துணில குத்த வேண்டியது கிடையாது இப்ப நூல் இந்த ஃபர்ஸ்ட் வெர்டிகல் லைனுக்கு அடியில இருக்கு இந்த த்ரெட் சோ அதுக்கு மேல இந்த நூலுக்கு அடியில அடுத்த நூலுக்கு மேல ஊசி நான் எந்த இடத்துலயே துணியில குத்தாம போடுறேன் அத நீங்க நோட் பண்ணிக்கோங்க just இதுக்கு மேல இத நீங்க 5 petals இருக்கிற மாதிரி போட்டுக்கலாம் 6 petals 4 petals அது மாதிரி மாத்தி போட்டுக்கலாம் ஆனா இந்த லைன்ஸ் vertical lines odd numbersல போட்டுக்கணும் 3 5 னு சொல்லிட்டு odd numbersல போட்டுக்கணும் இஸ்லை இது சின்ன சின்னதா இது மாதிரி 3 இதுல போட்டு நீங்க போடிங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும் இந்த இடத்தலயும் நல்ல க்ளோஸா நெருக்கமா போட்டுக்கணும் அப்பதான் அதோட பெட்டலோட அழகு நமக்கு நல்லா தெரியும் ரொம்ப தள்ளி தள்ளி போட்டோம் அப்படினாக்க உங்களுக்கு பாக்கும்போது அந்த கேப்ஸ் எல்லாம் ரொம்ப தெரியும் நல்லா இருக்காது சோ ரொம்ப க்ளோஸா போட்டுக்கோங்க எந்த இடத்தலயுமே துணில குத்தல அதையும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க இந்த இதுக்கு அடியில இதுக்கு அடியில again இந்த த்ரெட்க்கு அடியில இத நீங்க போடும்போது இந்த த்ரெட் இது மாதிரி நீங்க நல்லா நகத்திக்கணும் இல்லனாக்க உங்களுக்கு நெருக்கமா இல்லாம தள்ளி தள்ளி போய்டும் அது பார்க்கிறதுக்கு நீட்டான ஒரு லுக் தராது சோ நம்ம எப்பயுமே ஒரு எம்ப்ராய்டரியோ பெயிண்டிங்கோ எது எந்த வர்க் செஞ்சாலும் அதோட பிரசன்டேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஜஸ்ட் இது மாதிரி एक्चुअली இந்த தையல் ரொம்ப ஈஸி ஆனா அத போடுறது நேர்த்தியா போடணும் Anchor thread வெச்சி போடுறதா இருந்ததனா 6 times நீங்க மொத்தமா எடுத்துட்டு போடிங்கன்னா அழகா இருக்கும் 3 4 லாம் போடிங்கன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு இத க்ளோஸ் ஆகாது இதே நீங்க மல்டி கலர் threads இருந்து போடிங்கனாலும் அழகா இருக்கும் இந்த மாடலுக்கு அது உங்களுக்கு கமல் வர்க் மாதிரியே இருக்கும் அப்படின்றதனால நான் இப்ப single colorல போட்டு காமிச்சிருக்கேன் Just இப்ப நம்ம இத கம்ப்ளீட் பண்ணிரலாம் உங்களுக்கு ஃபுல்லா க்ளோஸ் ஆகணும் அதுக்காக இன்னும் ஒரு தையல் போட்டுட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணிரலாம் இப்ப கம்ப்ளீட் பண்ணியாச்சு கீழ போட்டு நம்ம நாட் போட்றலாம்
திருப்பி நான் இதை ரிப்பீட் பண்ணி காட்டுறேன் எப்படி க்ளோஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கு. திருப்பி நான் ரிப்பீட் பண்ணுறேன். ஃபஸ்ட்லேருந்து ரிப்பீட் பண்ணும்போது உங்களுக்கு நல்லாவே இன்னும் அழகாக புரிஞ்சிடும். எப்பயுமே இது போடும்போது சென்டர் லைன் எடுத்துக்கோங்க. இந்த சென்டர் வெர்டிக்கல் லைன் போட்டுக்கணும். அடுத்தது ரெண்டு சைடில் இருக்கிற வெர்டிக்கல் லைன்ஸ் ஈக்குவலாக இருக்கணும். ஒன்று பெருசு நம்ம கமல் ஒர்க் போடும்போது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடுவோம், அது மாதிரி இல்லாமல் இதில் த்ரீ ஈக்குவல் வெர்டிக்கல் லைன்ஸ் ஜஸ்ட் இது மாதிரி போட்டுட்டு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரு நூல் விட்டு ஒரு நூல் ஆல்டர்னேட்டாக. இது நம்ம நிறைய தையல்களில் இந்த டெக்னிக் பார்த்துருக்கோம். ஸோ உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இதை எப்படி போடணும் அப்படின்றத ஃபாலோ பண்ணுறதுக்கு. ஜஸ்ட் இதே மாதிரி இந்த நூலுக்கு அடியில் ஊசி, இந்த நூலுக்கு அடியில், இந்த நூலுக்கு மேலே, இந்த நூலுக்கு அடியில். எம்ப்ராய்டரியில் 3D எம்ப்ராய்டரின்னு ஒரு ஸ்டைல் இருக்குது, அதில் நம்ம விதவிதமான தையல்கள் இதே மாதிரி டெக்னிக் யூஸ் செஞ்சு செய்வோம். ஜஸ்ட்டு இதுக்கு அடியில், இதுக்கு அடியில். நம்ம இதை ஒரு மிரர் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மிரரை சுற்றி இந்த தையல் போட்டிங்கனாலும் அழகாக இருக்கும். ஏன்னா மிரர் ஒர்க் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நீங்கள் குந்தன்ஸ் யூஸ் பண்ணி குந்தனை சுற்றி இது செய்யலாம், இல்லை பீட்ஸ், சீக்வன்ஸ் எது வேணாலும் சென்டரில் வச்சுட்டு போடலாம். அதெல்லாம் வேண்டாம், எங்களுக்கு தையல் தான் வேணும் அப்படின்னிங்கன்னா சென்டரில் கோனிக்கா நாட், ஃப்ரெஞ்ச் நாட், அது மாதிரி ஸ்பெஷல் நாட்ஸ் எல்லாமும் அந்த சென்டர் சின்ன ரவுண்டில் நம்ம போட்டுக்கலாம். ஸோ இதே தையல் தான் இப்போ நம்ம கண்டினியூ பண்ணி இதை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இது இந்த தையல் போடும்போது நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் மட்டும்தான் துணியில் குத்துறோம், அதுக்கப்புறம் துணியில் குத்தவே இல்லை. நீங்கள் அதெல்லாமும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கணும். இப்போ இதை நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிக்க போகிறோம். இது கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்தது இந்த இடத்துல நம்ம குந்தன்ஸ் எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு காமிக்கிறேன். மிரர்ஸ் கூட நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ குந்தன் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. 3 petals இருக்கிற மாதிரி ஒரு ஃப்ளோரல் டிசைன் இந்த தையல் வச்சு நம்ம போட்டிருக்கோம். இதுவே ஒரு பட் எப்படி போடலாம் அப்படின்றதையும் நான் இப்போ காமிக்கிறேன். அதே டெக்னிக் தான். ஃபஸ்ட்டு சென்டர் லைன், 3 equal வெர்டிக்கல் லைன்ஸ். அதே ப்ரொசீஜர். க்ளோஸாக போடணும், அது ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த டிசைனுக்கு. இந்த தையலை ரொம்ப தள்ளி தள்ளி போட்டிங்க அப்படின்னா இந்த தையலுடைய நேர்த்தியே தெரியாது. அதனால நல்லா க்ளோஸாக போடணும். இப்போ மற்ற இந்த இடத்துல இருக்கிற ஸ்டெம்முக்கெல்லாம் நான் ஸ்டெம் ஸ்டிச் போட்டிருக்கேன். சைடில் இருக்கிற குட்டி குட்டி லீவ்ஸ்க்கு டெய்சி ஸ்டிச் போட்டிருக்கேன். அதை தாண்டி நிறைய லீவ் ஸ்டிச் எது வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். ஹெரிங் போன்ஸ் போட்டுக்கலாம், அது உங்களுடைய விருப்பத்தை பொறுத்து தான். ஜென்ரலாக நம்ம அடைச்சி இது மாதிரி க்ளோஸாக ஒரு பெட்டல்ஸ் போடும்போது நம்ம லீவ்ஸையும் ரொம்ப க்ளோஸாக போடணும் அப்படின்ற அவசியம் கிடையாது.
ஸோ இதை நம்ம இப்போ கம்ப்ளீட் பண்ண போகிறோம். பட்டுன்றதுனால இதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணாமல் மேலே கொஞ்சம் அந்த நூல் தெரிகிற மாதிரி நம்ம போட்டுக்கலாம், ஜஸ்ட்டு இது மாதிரி. ஸோ கமல் ஸ்டிச் வேரியேஷன் தையல் எப்படி போடணும் அப்படின்றது இன்றைய எம்ப்ராய்டரி இன்றைய வீடியோவை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாச்சு. ரொம்ப ஈஸியாக இருக்குது இல்லையா? இதை நீங்கள் பார்டர்ஸ் மாதிரி லைனாக போட்டாலும் அழகாக இருக்கும். ப்ளவுஸில் நெக்கை சுற்றி யோக் டிசைன்ஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உடனே ட்ரை பண்ணி பார்த்துருங்க, பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்றத என்னோட நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். இது மாதிரி நிறைய நிறைய வீடியோஸ் உங்களுக்காக வெயிட்டிங். கீப் வாட்சிங். தேங்க்யூ.